ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய டூ யூ நோஸ் பார்க்கலாம் நான் மகலக்ஷ்மி பெட்ராலஜி அப்படின்னா என்னென்னா பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி ஜியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் வந்து பெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் இந்த பெட்ராலஜி வந்து எதை பற்றின படிப்பு அப்படின்னா ராக்ஸை பற்றின ஸ்பெஷலான படிப்பு தான் பெட்ராலஜி பெட்ராலஜிஸ்ட் டிரைவ் ஃப்ரம் தி க்ரீக் வேர்டு இது ஒரு கிரீக்க மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பெட்ரஸ் அப்படின்னா ராக்குன்னு அர்த்தம் கிரீக்க மொழியில் லோகோஸ் அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம் அதை வச்சு தான் வந்து பெட்ராலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு உலக வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான செடிமெண்ட்ரி ராக் செடிமெண்ட்ரினால் அந்த காற்றால் மலையால் தண்ணியால் அடிச்சு அடித்து வரப்பட்டு மேலே 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 அது மேலே அப்படியே படிஞ்சிக்கிட்டே வந்து அது பாறையாக உருவாகிறது தான் செடிமெண்ட்ரி ராக்ன்றோம் மாதிரி பழைய ரொம்ப பழசு வேர்ல்டில் இதுதான் அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எங்கன்னா க்ரீன்லேண்ட் அப்படிங்கிற பகுதியில் அந்த த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அந்த பாறைக்கு என்ன ஏஜ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறை வந்து உருவாயிருக்கு கிரீன்லேண்டில் இருக்குது குவாட்ஸைட் அண்ட் மார்பல் ஆர் அவர்தி ராக்ஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கல்ப்சர் ஒர்க் சிலைகள் செய்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறதுக்கு மார்பல்ஸ்லாம் வீட்டுக்கு ஃப்ளோரிங்லாம் போடுவோம் இல்லையா கிரானைட் மார்பில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதான் வந்து குவாட்ஸ் குவாட்ஸைட் மார்பல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் ஸ்கல்ச்சர் ஒர்க் இங்கே ஸ்கல்ச்சர்ன்னா சிலைகள் வடிக்கிறது ஸ்கல்ப்ச்சர் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுறோம் மார்பல்ஸ் ஆர் மைட்லி யூஸ் ஃபார் மேக்கிங் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சூஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அச்சாஸ் வேஸ் டைனி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் கிரைடட் மார்பல்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பேப்பர் மார்பல்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழகான பொம்மைகள் செய்கிறதுக்கு டெக்ரேட்டிவ் ஐட்டம் செய்கிறதுக்கு வேஸ் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம் செய்கிறதுக்கெலாம் இந்த மார்பல்ஸ் வந்து யூஸ் ஆகுது நல்லா தூளாக்கி ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்பல்ஸை பிளாஸ்டிக் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீலையும் பேப்பர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் ஆகுது வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபிஃப்த் டிசம்பர் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வேர்ல்டு சாயில் டே உலக உலகினுடைய ம அண்ணுக்கு நாள் தான் வந்து வேர்ல்டு சாயல் டே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த் டிசம்பர் ஒன் ஒன்வர்ட்ஸில் கேட்பாங்க ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஒண்டர் உலக அதிசயம் சொல்கிறோமா தாஜ்மஹால் இன் இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்கிறோம் வாஸ் பில்ட் வித் ஒயிட் மார்பிள்ஸ் அ மெட்டமார்ஃபிக் ராக் ஒயிட் மார்பிளை வச்சு தான் தாஜ்மஹல் வந்து கட்டியிருக்காங்க இது ஒரு மெட்டமார்ஃபிக் ராக் மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்றது என்ன இக்னியஸ் ராக் வந்து வெதரிங் ஆக்கப்பட்டு அதிலிருந்து மிச்ச மீதி இருந்து உருவாக்கப்படக்கூடிய ராக் தான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக்னு படித்தோம் ஸோ அந்த வகையான ராக் தான் வந்து தாஜ்மஹாலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒயிட் மார்பிள்ஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் கோல் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்றது படிஞ்சு 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 உருவாக்கக்கூடிய ராக்ஸ் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் படித்தோம் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் தான் நமக்கு கோல் கோல்ன்றது அந்த கறி இருக்கு இல்லையா நிலக்கறி அதுதான் கோல் ஆயில் நம்ம natural கேஸஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா sedimentary செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது சம் மேஜர் ஆக்டிவ் வேல்கனோஸ் ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னா என்னென்னா அடிக்கடி வந் வந்துக்கிட்டே இருக்கும் வேல்கனோஸ் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஆக்டிவ் வேல்கினோஸ் சொல்கிறோம் சில ரொம்ப முக்கியமான ஆக்டிவ் வேல்கனோஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் மவுண்ட் வெசுவியஸ் மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மவுண்ட் எட்னா இந்த மாதிரி இந்த மூணு மவுண்டன்ஸ் வந்து இட்டா மவுண்ட் எட்னா வந்து இட்டாலியில் இருக்குது அண்ட் மவு லாவோ அண்ட் கியா இன் ஹவாய் ஐலேண்ட் இந்த இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த வால்கனோஸ் வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் ஹவ் லாங் டஸ் இட் டேக் டு ஃபார்ம் சாயில் ஒரு மண்ணை உருவாகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நாள் நாட்கள் ஆகும் வருடங்கள் ஆகும் அப்படின்னா டைம் நீடட் டு ஃபார்ம் அ சாயில் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைமேட் ஒரு மணல் உருவாகணும் மண் உருவாகணும் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா கிளைமேட் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்பவே டிபெண்ட் பண்ணிருக்கு தி என்விரான்மெண்ட்ஸ் விச் இஸ் கரெக்டரைஸ் பை மைல்டு கிளைமேட்டிக் டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் டு ஃபார்ம் ஒன் சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஒரு சென்டிமீட்டர் சாயில் உருவாகிறதுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது ரொம்ப ஹீட் இல்லை ரொம்ப கோல்டு இல்லை ரொம்ப இதுவாக இல்லை மலையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டான சராசரியான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா இரநூறுலேருந்து நானூறு வருஷங்கள் ஆகும் ஒரு சென்டிமீட்டர் சாயில் உருவாக்குறதுக்கு இதுவே வெட்டு டிராபிக்கல் ஏரியாவாக இருந்தால் அதிகமான மழையும் அதிகமான வெயிலும் இருக்கக்கூடியது தான் வெட்டுனா ஈரப்பதம் ட்ராபிக்கல்னால் சூடு ஸோ வெட்டு டிராபிக்கல் அப்படின்றது அதிகமான ஈரப்பதமும் இருக்கும் அதிகமான வெயிலும் இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவாக இருந்தால் சாயில் ஃபார்மேஷன் இஸ் ஃபாஸ்டர் இரநூறுலேருந்து நானூறு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிற மைல்டு கிளைமேட்டுக்கு அதை விட விட இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிரும் டேக்ஸ் அப்படி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இரநூறு வருஷத்தில் ஒரு சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் வந்து இந்த வெட் ட்ராப்பிக்கல் கிளைமேட்டில் உருவாயிரும் டு பிக்கம் வெல் மெச்சுர்ட் சாயில் இட் டேக்ஸ் அபவுட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் இந்த சாயில் ரொம்ப மெச்சுர்டாகி ஆயிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாயலாக உருவாகிறதுக்கு மூவாயிரம் வருஷங்கள் ஆகும் த வேர்ல்டு இக்னியஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் தி லேட்டின் வேர்ட் இக்னஸ் அப்படிங்கற வார்த்தை ஒரு லேட்டின் இருந்து எடுத்திருக்காங்க இங்க இக்னஸ் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா ஃபயர்னு அர்த்தம் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர்